அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹார்ஸ்மேன் பேசுகிறேன். நோ தட் இன் அ மினிட் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரவுட்டரை பற்றி. ஆல்ரெடி ஹப் அண்ட் சுவிச்சஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கலன்னா இந்த கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போது சுவிட்சு ஹப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரவுட்டரும் சுவிட்ச் அண்ட் ஹப்பு மாதிரி தான். பட் ஆனால் ரவுட்டரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவிச்சஸும் ஹப்பும் என்ன பண்ணணும்னா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்நெட்டுக்குள்ளே இருக்க சிஸ்டத்தை மட்டும் கனெக்ட் பண்ணும். அதாவது ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க அந்த மாதிரி சிஸ்டத்தை மட்டும் கனெக்ட் பண்ணும். ஆனால் ரவுட்டர் என்ன பண்ணணும்னா, அந்த இன்டர்நெட்டுக்குள்ளேருந்து கனெக்ட் ஆகி வெளியே வர டேட்டாவை வந்து வேறு ஒரு நெட்ஒர்க்கு கூட கனெக்ட் பண்ணி அந்த நெட்ஒர்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ரவுட்டரோட வேலை. இப்போது உங்கள் கம்பெனியிலேருந்து ஏங்கிற கம்பெனிலேருந்து பிங்கிற கம்பெனிக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா, அந்த ஏங்கிற கம்பெனியும் பிங்கிற கம்பெனியும் ரவுட்டர் மூலமா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஏலேருந்து ஏ கூட நிறைய சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த சிஸ்டம்லேருந்து எந்த சிஸ்டம்லேருந்து டேட்டாஸ் வந்தாலுமே அதில் இருக்க வர டேட்டாவை பீங்கிற நெட்ஒர்க்குக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ரவுட்டரோட வேலை. இப்போ ரவுட்டருக்கும் சுவிட்சுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சஸ்க்கு வந்து மேக் அட்ரஸ் மட்டும்தான் தெரியும். ஆனால் வந்து ரவுட்டருக்கு வந்து ஐபி அட்ரஸஸ் தெரியும். ஐபி அட்ரஸ் தான் வந்து ஒவ்வொரு நெட்ஒர்க்குக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அதுதான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு கம்பெனி ஏ கம்பெனி பின்னு இருக்குன்னா, கம்பெனி ஏங்கிறது தான் ஒரு ஐபி அட்ரஸ்னா, கம்பெனி ஏங்கிறது ஒரு ஐபி அட்ரஸ்னா, கம்பெனி பிங்கிறது இன்னொரு ஐபி அட்ரஸ், கம்பெனி சிங்கிறது இன்னொரு ஐபி அட்ரஸ். இப்போ கம்பெனி ஏலேருந்து கம்பெனி சிக்கு தான் அனுப்பணும்னா, கம்பெனி ஏல ஏங்கிற ஒரு நெட்ஒர்க்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை கம்பெனி சிங்கிற நெட்ஒர்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஒரு ரவுட்டரோட வேலை. ஹோப் ரவுட்டர் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹர்ஷ்மன். நன்றி, வணக்கம்.